பெண்கள் தினமும் அவங்களுடைய உச்சந்தலையில இந்த ஒரு பொருள் தடவி வருவதன் மூலமா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏழையா இருக்கிறவங்க கூட கூடிய சீக்கிரத்துல மிகப்பெரிய பணக்காரனாக மாறலாம். பெண்கள் உச்சந்தலையில தடவலாம், ஆண்கள் இதை பொட்டாகவும் பயன்படுத்தலாம். அது என்ன பொருள் அப்படின்றத இப்பவே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. அத பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்பவே நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னமும் புரியாதவங்களுக்கு அதனுடைய பெயரை சொல்றேன், வசம்பு. நாட்டு மருந்து கடைகள்ல போயிட்டு இந்த பொருளை பெயர் சொல்லாம வாங்கணும், அப்பதான் இது உங்களுக்கு பலிதமாகும். சரி, இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒன்னு ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு போயிட்டு வாங்குங்க. அப்படி இல்லையா உரைப்பான் அப்படின்னு சொல்லி கேளுங்க, அவங்க தருவாங்க. அவங்க அதை கொடுத்ததும் அவங்க எவ்வளவு விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லாம் சுத்தமா கேட்காம அவங்க சொல்லக்கூடிய விலைய கொடுத்து வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு மனுஷனோட மனசுல இருந்து தீய எண்ணங்களை விரட்டக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு இருக்குது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா சிறு குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி படக்கூடாது, தீய சக்திகள் அண்டக்கூடாது, காத்து கருப்பு இந்த மாதிரி எதுவுமே அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசம்ப வைத்து திருஷ்டிகள் வைப்பாங்க. நீங்க கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்த வசம்ப அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல அதை உங்களுடைய பூஜை அறையில வைத்து அந்த வசம்புக்கு நீங்க தினமும் பூஜை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 3 நாட்களாவது இது நீங்க பூஜை பண்ணணும். சாம்பிராணி, தூப தீபம் இதெல்லாம் நீங்க காட்டணும். அடுத்ததா ஒரு மண் அகல் விளக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க. சப்போஸ் மண் அகல் விளக்கு உங்க வீட்டுல இல்ல, வாங்க முடியல அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய காமச்சம்மன் விளக்கை நீங்க பயன்படுத்தலாம். அந்த காமச்சம்மன் விளக்குல நெய்யை விட்டு தீபம் ஏத்தணும். இப்போ நீங்க வாங்கிட்டு வந்த இந்த வசம்ப அந்த ஜோதியில நீங்க காட்டி சுடணும். சுடும் போது அது பாத்தீங்க அப்படின்னா கருப்பு நிறமாக மாறிடும். இப்ப நீங்க அது என்ன பண்ணணும் அப்படின்னா, காமச்சம்மன் விளக்குல இருக்கக்கூடிய நெய்யை ஒரு 2 சொட்டு எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில வைத்து இந்த வசம்ப குழைச்சிங்க அப்படின்னா ஒரு மை மாதிரி உங்களுக்கு வரும். அந்த மைய பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உச்சந்தலையிலையும், ஆண்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நெற்றி பொட்டுலையும் நீங்க வைத்து கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். பண விஷயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். நீங்க எதிர்கூட பார்க்க மாட்டீங்க இந்த பணம் எல்லாம் நம்மளுக்கு கைக்கு வந்து சேருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அந்த பணம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். இது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களால புரிந்து கொள்ளவும் முடியாது, அறியவும் முடியாது. எல்லாமே இந்த வசம்பு உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துரும். நீங்க இந்த மைய வைக்கும் போது இந்த வசம்ப குழைக்கும் போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை சொல்லணும். அதாவது உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீங்க வாய் விட்டு சொல்லணும். அந்த வசம்ப சுடும் பொழுதும் உங்களுடைய ஆசைகளை நீங்க சொல்லணும். சொல்லி அதுக்கப்புறமா கையில குழைச்சி அந்த மைய உங்களுடைய வலது கை மோந்திர விரலால தொட்டு உங்களுடைய நெத்தி பொட்டிலையோ அல்லது உச்சந்தலையிலோ நீங்க தேய்க்கணும். அப்படி தேய்ச்சிட்டு நீங்க வெல்லும் வெளியில போறீங்க அப்படின்னா நீங்க செல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி உங்களுக்கு முடியும். பண விஷயத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.